Hi friends, welcome to my channel. So, இன்னைக்கு வந்து ஒரு டேஸ்டியான ஒரு நுங்கு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். So friends, இங்க நான் வந்து ஒரு 8 ல இருந்து ஒரு 10 நுங்கு பீசஸ் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி மேல இருக்கிற தோல் ஃபுல்லாவே வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சோ பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. மேல இருக்க ஸ்கின் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் இதுலேருந்து ஒரு 4 பீஸ் நுங்கு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருக்கிற நுங்கு பீசஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இது 4 பீஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாதாம் பருப்பு இந்த மாதிரி சுடு தண்ணியில் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். இந்த மேலே இருக்கிற தோல் வந்து சீக்கிரமாக நீக்கிடலாம்ன்றதுக்காக. ஸோ இந்த பாதாம் பருப்பும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த நுங்கவும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக பால் இல்லைனா தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அண்ட் பால் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கேன். ஸோ பாலும் வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 நிமிஷம் லோ ஹீட்டில் வந்து பாலும் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நுங்கு பாதாம். ஸோ அந்த பேஸ்ட் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளேம் வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஹை ஹீட்டில் வைக்க வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நுங்கு பீசஸும் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து 1 to 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் செய்கிற குவான்டிட்டி பொறுத்து, நீங்கள் எந்த அளவுக்கு நுங்கு எடுக்கிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி பொறுத்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எங்கள் தனியாக ஒரு பேன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 2 ஏலக்காய் வந்து நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்றதுனால நான் ஏலக்காய் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் அந்த பாலையே வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அண்டு காஞ்ச திராட்சையும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ முந்திரி திராட்சை வறுத்தது அந்த பாலில் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ சூப்பரான ஒரு நுங்கு பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நுங்கு சீசன் இருக்கும் போது தான் ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் நம்மளால செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.